பஞ்சாப் மாநிலத்தில் காவல்துறையினருக்கும் கட்கா எனப்படும் சீக்கிய தற்காப்பு கலைப்பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதனால் காவலர்களின் உடற்தகுதி மேலும் வலுப்படும் என பயிற்சியாளர்கள் தெரிவித்தனர். மேலும் கட்கா தற்காப்பு கலையால் எந்த ஒரு ஆபத்தான சூழ்நிலையையும் சமாளிக்கும் திறன் காவலர்களுக்கு உருவாகும் என கூறப்படுகிறது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த மருங்கூரில் சாமிக்கு பயந்து திருடிய பணத்தை கோயில் மேற்கூரை மீது திருடன் வீசி சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இரு நாட்களுக்கு முன்பு மருங்கூரில் உள்ள அய்யனார் கோயில் உண்டியலை உடைத்து பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை கோயில் மேற்கூரை மீது இருந்த பணம் பறந்து வந்துள்ளது. இதனையடுத்து கிராம மக்கள் மேற்கூரையின் மீது பார்த்தபோது உண்டியலில் இருந்து திருடிய ரூபாய் நோட்டுகளையும் சில்லறை காசுகளையும் திருடன் வீசி சென்றது தெரியவந்தது. கும்பகோணம் ஆதிகும்பேஸ்வரர் ஆலயத்தில் மாசிமக திருவிழாவின் நான்காம் நாள் நிகழ்வாக 63 நாயன்மார்களின் திருவீதி உலா நடைபெற்றது. ஆதிகும்பேஸ்வரர், மங்களாம்பிகை அம்மன், விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் மற்றும் 63 நாயன்மார்கள் வீதி உலா வந்தனர்.